விக்ரம் லேண்டர் கருவியுடனான இந்த சிக்னல் கடைசி நேரத்தில் துண்டிக்கப்பட்டது எப்படி அப்படின்றது தொடர்பாக பிரபல விஞ்ஞானி திரு வெங்கடேஸ்வரனோடு நமது செய்தியாளர் பாரதி ராஜா ஒரு நேர்காணலை நடத்தினார். அந்த நேர்காணலை பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மட்டுமல்லாது உலகமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த இஸ்ரோவின் சந்திராயன்-2 விண்கலமானது வெற்றி தோல்விக்கும் இடையே உள்ளது. என்ன நடந்தது கடைசி 15 நிமிடங்கள்? 15 நிமிடங்கள் தான் பரபரப்பாக இருக்கும் என்று இஸ்ரோ ஏற்கனவே கூறியிருந்தது. ஆனால் கடைசி ஒரு நிமிடத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. திடீரென தொடர்பானது துண்டிக்கப்பட்டது. இது குறித்து பேசுவதற்காக பிரபல விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் நம்மளுடைய உள்ளார். அவர்கிட்டே கேட்கலாம். சார், என்ன நடந்துச்சு? அந்த 15 நிமிஷம் திக் நிமிஷம் சொன்னாங்க, ஆனா ஒரு 4 கட்டங்கள ஒரு 2 கட்டங்கள் நம்ம வெற்றி பெற்றுட்டோம், எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். என்ன நடந்தது? இது ஆக்சுவலா அந்த 15 நிமிடத்துல பாத்தீங்கன்னா 12 நிமிடங்கள் சரியா இயங்கிச்சு. அந்த கடைசி 3 நிமிடத்துல தான் பெரிய சிக்கல் வந்திருக்கு. அந்த நிலவில் தரையிறங்குங்கிறது 4 கட்டம். அந்த 4 கட்டத்தில் முதல் 2 கட்டம் எப்படி திட்டமிட்டாங்களோ அதே முறையில் நடந்திருக்கு நம்ம பார்க்குறோம். அந்த 3வது கட்டத்தில் தான் ஏதோ பிசகு நடந்து எதிர்பார்த்த பாதையில் அது செல்லலை அப்படிங்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரிய பார்க்க முடிஞ்சது. திரைகள்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்போவே ஏதோ சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. சுமார் 2.1 கிலோமீட்டர் நிலவினுடைய தரையிலிருந்து உயரத்தில் இருக்கும்போது அந்த விண்கலத்தோட விக்ரம் விண்கலத்தோட நம்முடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நிலவுல 2 ஃபோர்ஸ் தான், 2 விசை தான். ஒன்னு நிலவனுடைய ஈர்ப்பு விசை, அது அந்த விண்கலத்தை கீழே பிடிச்சிருக்கும். 2வது அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட், அந்த ராக்கெட் கீழ் நோக்கி வெடிக்கும் போது, அது ஃபயர் ஆகும்போது, அதுல எரியும் போது அதனுடைய மேல் நோக்கிய ஒரு விசை இருக்கும். சோ நிலா பிடிச்சி இழுக்குது, இது மேல் நோக்கி இருக்குது. இது 2 சமமாயி 400 மீட்டர்ல அப்படியே நிக்கணும். நின்னு மெதுவா அது கீழே வரணும். அந்த இடத்துல அந்த ராக்கெட் சரியா செயல்பட்டிருக்கலன்னு சொன்னா, போதுமான விசை கொடுத்திருக்கலன்னு சொன்னா, மேலேந்து விழுற கல்லு மாதிரி அது கீழே விழுந்திருக்கும். மேலேந்து ஒரு கல்லு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா எப்படி உடஞ்சி போதோ, இப்ப நீங்க உங்க மொட்டை மாடியிலேருந்து ஒரு செங்கல்ல கீழே போட்டீங்கன்னா அது சுக்குநூறு ஆயிடுது இல்லையா, அது மாதிரி இந்த விண்கலத்துக்கு ஆயிருக்கலாம் என்று சிலர் வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. என்ன உண்மையிலேயே நடந்தது அப்படிங்கிற விஷயம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அந்த தரவுகளை சோதனை செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருந்து முடிவுக்கு நாங்க சொல்றோம் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பட் இது சாத்தியக்கூறு, இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. பொதுவா நம்ம ஒவ்வொரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்டர்னேட் ஒரு வழி வச்சிருப்போம், மாற்று வழி ஒன்று வச்சிருப்போம். இந்த மாதிரி ஏன்னா நமக்கு சக்சஸ் ரேட் 37% தான் சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட் ஒருவேளை கிராஷ் ஆனா கூட மிஷினுக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்கணும் இல்லையா? சோ இந்த வகையில இஸ்ரோ தோல்வி அடைஞ்சிருக்கா? ஓகே, இது ரொம்ப நல்ல கேள்வி. இந்த சந்திராயன்-2 மிஷன் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, திட்டம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இதுல பல கூறு இருக்கு. அதுல முதல் கூறு நம்ம ஏவிய ராக்கெட், GSLV Mark-3 புது வடிவம். அந்த GSLV Mark-3 அந்த புது வடிவத்துல 3.8 டன் இருக்கக்கூடிய எடை இருக்கக்கூடிய இந்த விண்கலத்தை நம்ம அமைச்சிருக்கோம். இது வரைக்கும் அப்படி அனுப்பல, அதுக்கு அனுப்புற சக்தி இருக்குல்ல. அப்படி அமைச்ச போது இந்த விண்கலம், அந்த ராக்கெட் GSLV ராக்கெட் 15% கூடுதல் திறன் நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ அது வெற்றி மட்டும் இல்ல, எதிர்பார்த்த வெற்றியை விட கூடுதல் வெற்றி நம்ம சொல்லணும். 2வது இந்த விண்கலம், சந்திராயன் விண்கலம், அந்த 3ம், ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர், இந்த 3 சேர்ந்து கோல் சுற்றி தரையிறங்கி ரோவர், அந்த ரோபோ கார் மாதிரி நிலாவில் போற 3 சேர்ந்து பூமியிலேருந்து நிலவுக்கு போகும்போது 10 முறை அதனுடைய லேம் இன்ஜின் சொல்லக்கூடிய இன்ஜினை நம்ம இயக்கி அதனுடைய பாதையில் நம்ம எடுத்து போயிருக்கோம். அங்கேயும் நம்ம சிறப்பா சரியா செயல்பட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த ஆர்பிட்டர் என்ற கோல் சுற்றியை நிலவை சுற்றி வர செஞ்சிருக்கோம். அதுலயும் சக்சஸ் இருக்கு. அந்த ஆர்பிட்டர் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது வெறும் 1 ஆண்டு காலம், இப்போ சற்றக்குறைய 2 ஆண்டு காலம் வேலை செய்யணும்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அதுலயும் சக்சஸ் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு கூறுகள்ல வெற்றிகள் இருக்கு. ஒரு இடத்துல பழுது நடந்திருக்கு. அறிவியலில் இந்த மாதிரி பழுது ஏற்படுவது என்பது இயல்பான ஒரு விஷயம் தான். இப்போ நான் பலர்கிட்ட சொன்ன அதே விஷயத்த தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்போ நீங்களே சின்ன வயசுல நீங்க ஆய் கத்திருப்பீங்க இல்லையா, கணக்கு போட்டிருப்பீங்க இல்லையா, தப்பே பண்ணலையா சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டீங்க, அதனால நீங்க இனிமே படிக்கல ஆயிக்கலன்னு அன்னைக்கே உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்களா? தவறு ஏற்படுவதும் தவறை களைவதும் தான் அறிவியலும் அறிவும் கற்றலும். ஓகே, சோ இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படுறதுனால நம்ம சோம்பி இருக்கக்கூடாது. டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஃபெயில்யூர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ். அதாவது தோல்விகள் வெற்றிக்கான வளர்ச்சி படி நம்ம வந்து செயல்படுவதுதான் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சோ இந்த ஒரு திட்டத்தால ககன்யான் the man mission அதற்கு எவ்வளவு காஷியஸா இருப்பாங்க இஸ்ரோ? இந்த இந்த பிழை ஏற்பட்டதுனால ககன்யானை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் செயல்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. சி இஸ்ரோ அதாவது விஞ்ஞானிகளுக்கும் சில தவறுகள் இழைக்க முடியும், சில தவறுகள் நடக்கும், அறிவியலில் எதுவும் சாத்தியமே, அதாவது எதிர்பார்க்காத வெற்றியும் கிடைக்கும், எதிர்பாராத தோல்வியும் கிடைக்கும், எல்லாவற்றிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் கடைசி நிமிடம் வரை இஸ்ரோ எதிர்பார்த்த அனைத்தும் நடைபெற்றது, திடீரென தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அது குறித்து என்ன தவறு நிகழ்ந்துள்ளது என்பதை இஸ்ரோ ஆராய்ந்து வருவதாக தற்போது விஞ்ஞானி கூறியதை நாம் கேட்க முடிகிறது.